அடுத்து நம்ம பார்க்க போறது பயிற்சி 2.9. கீழ்காணும் விகிதம் ஒரு கோவைகளை பகுதி பின்னங்களாக பிரித்தெடுக்க. இதில் ஒரு 12 சம்மு கொடுத்தாங்க. இப்போ 6 சம் பார்க்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6 சம். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மோட தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1/(x²-a²). இப்போ இதை நம்மளுக்கு பகுதி பின்னங்களாக தான் பிரிக்கணும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு இதை காரணிகளாக மெயின் காரணிகளாக உருவாக்க முடியுமா, பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நமக்கு இது எப்படி இருக்குது? x²-a²? அப்போ a²-b², அப்போ a²-b² நமக்கு என்ன? a+b இன்ட்டு a-b எழுதுறாங்களா? அப்போ ஈக்குவல்டு 1/(x+a) இன்ட்டு x-a) இல்லையா? அப்போ இதுதான் நம்மளுக்கு, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பகுதி பின்னங்களாக பிரிக்கணும். அப்போ 1/(x+a) இன்ட்டு x-a). அப்போ x+a ஒரு காரணி, x-a ஒரு காரணி. அப்போ இது நம்மளுக்கு கூடுதலாக எழுத முடியுமா? அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம். இதை நமக்கு என்ன பண்ணலாம்? உறுப்புகளை கூடுதலாக எழுத முடியும். அப்போ ஏ, அப்போ இங்கே என்ன இருக்குது? இது ஒரு காரணி, இது ஒரு காரணி. x+a என்பது ஒரு காரணி, x-a என்பது ஒரு காரணி. அப்போ a/(x+a) ப்ளஸ்ஸு அதே போல் b/(x-a). அப்போ இந்த கேபிட்டல் ஏபிலாம் நம்ம என்னன்னு சொன்னோம்? மாறிலின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இங்கு இங்கு a, b ஆகியவை மாறிலிகளாகும், மாறிலி இல்லையா? அப்போ இப்போ இங்கே பாருங்களா, இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு a/(x+a) b/(x-a). இப்போ இது கிராஸ் மல்டிபிள் இல்லாமா? அப்போ 1/(x+a) இன்ட்டு x-a ஈக்குவல் டு, இது பண்ணால் நம்மளுக்கு a×(x-a) ப்ளஸ்ஸு இது பண்ணால் b×(x+a) whole/(x+a) ×(x-a). இதையும் இதை பெறுகிற, இதையும் பெறுகிற, அப்புறம் கீழே ரெண்டுத்தையும் பெறணும். அப்போ பாருங்கள், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே இருக்குது, x+a இருக்குது, இங்கே x-a இருக்குது, இங்கே x+a இருக்குது, x-a இருக்குது. அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணலாங்களா? அப்போ தேட் ஃபோர் 1 = a×(x-a) +b×(x+a) ரைட்டா? இந்த சமன்பாடு 1 தெரியல. இப்போ இதில் இருந்தால் நம்ம ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவு கண்டுபிடிக்கிறதுக்கு x=a என பிரதிட, x=a என பிரதிட. அப்போ x=a என்ன பிரதிட்டா என்ன கிடையாது? நம்மளுக்கு பியோட மதிப்பு கிடைச்சிருமா? அப்போ x=a பண்ணால் a-a 0 வேணுமா? அப்போ 1 = a×(a-a) +b×(a+a). அப்போ a a-a நம்மளுக்கு 0, இது 0 வேணும். அப்போ 1 = அப்போ இங்கே ஒரு ஏ இருக்குது, அப்போ 2a, அப்போ 2ab. அப்போ பி தான் நம்மளுக்கு தேவை, பி. அப்போ இந்த 2a வந்து சரி டிவைடில் கொண்டு வந்துடலாமா? அப்போ 1/(2a). அப்போ ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அதே போல் என்ன பண்ணும்? பியோட மதிப்பு. அப்போ பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்க. அப்போ x = -a பிரதிடலாமா? அப்போ x = -a என 1 பிரதிட. அப்போ 1 பிரதிட்டா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 = a, எக்ஸ் பதில் நம்பர் தான் -a. அப்போ -a ப்ளஸ்ஸு b×(-a) +a). அப்போ +a -a கேன்சல், 0 ஆயிடுமா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? -2a×b சாரி –a. 1 = -2a. இங்கே ஒரு -a இருக்குது, -a. அப்போ -2a×a. அப்போ நம்மளுக்கு ஏ தான் தேவை. அப்போ இந்த டிவைடில் கொண்டு வந்துடலாம்ல. அப்போ a=, இந்த -2a தான் வந்தாலும் நம்மளுக்கு இங்கே பெருக்கல் ஆகுது, இந்த நேரம் வகுத்தில் ஆகணும். அப்போ -1/2a. அப்போ ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சமன்பாடு 1 போட்டுலாம். அப்போ சமன்பாடு எது நம்மளுக்கு? இது வந்து நம்ம தீர்வுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ தட் ஃபோர் 1/(x²-a²) = ஏவோட மதிப்பு என்னங்கன்னு வச்சா? -1/2a. அப்போ -1/2a whole/(x+a) ப்ளஸ்ஸு பியோட மதிப்பு என்ன நிமிஷம்? 1/2a. அப்போ 1/2a/(x-a). இப்போ ஒரு வகத்தில் கீழே மேல ஒரு வகத்தில் இருக்குது, கீழே ஒரு வகத்தில் இருக்குது. அப்போ தலையில் கொண்டு வந்துடலாம். அப்போ அது கீழே கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ -2a கீழே வந்துடலாமா? அப்போ தட் ஃபோர் 1/(x²-a²) = அப்போ மைனஸ்
1 divided by 2a into x plus a plus 1 by 2a into x minus a. இப்ப இங்க பிளஸ்ல இருக்கு இங்க மைனஸ் இருக்கு இத மாத்தி எழுதிரலாம்ல அப்ப தட் ஃபார் 1 பை x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2a இன்டு x மைனஸ் a பிளஸ் சாரி மைனஸ் இந்த இது வந்துடும் அப்போ மைனஸ் 1 டிவைட் பை 2a இன்டு x பிளஸ் a இதுதான் இதனுடைய தீர்வு பகுதி பண்ணுங்களா புரிச்சாச்சு அப்போ 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை 2a இன்டு எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் 1 பை 2a இன்டு எக்ஸ் பிளஸ் ஏன்னு எழுதலாம்